திருமூலரை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வரக்கூடியவர் இல்லறத்தான் துளி நல்லபடி இருக்க வேண்டும், வியாபாரம் நல்லபடி இருக்க வேண்டும், விவசாயம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார். அவன் அவன் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் திருமலை தேவன். சில பேர் என்ன செய்வார்கள், திருமலை தேவனை வணங்கி எனக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு பரிபக்கம் வேண்டும் என்று கேட்பார்கள். அதுக்கும் அருள் செய்வார். ஆனால் அவருடைய வினைக்கேற்ற மாதிரி தான் வேண்டுகொள்ளிருக்கும், அவருடைய வினைக்கேற்றாகும். அது மாதிரி திருமலை தேவரை போன்ற பெரிய மகானை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா மகான்களும் ஒரே தன்மை உள்ளவர் தான். எல்லா ஞானிகளும் தாய் தந்தையாளத்தை காமதேகத்தை நீத்து அதை பொடியாக்கி சித்தி பெற்றவர்கள் தான். அது திருமூலரும் அப்படிதான். மாணிக்கவாசகராக இருந்தாலும் திருமூலராக இருந்தாலும் அத்தனைக்கும் இந்த காமதேகத்திலிருந்து எந்த சிந்தனையும் நல்ல சிந்தனை வராது. அப்போ ஆசான் ஞானிகள் என்ன செய்கிறார்கள், திருமூலர் நந்தீசன் எம்பெருமான் நந்தீசனுடைய திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்று இந்த தேகம் நச்சு தேகம் அதனுள் அற்புத தேகம் ஒன்று இருக்கு அதை தட்டி எழுப்பினார். அத்தேகம் இந்த தேகம் துணை இல்லாமல் இந்த காம தேகம் துணை இல்லாமல் ஞானம் பெற முடியாது. ஆகாதே ஆகாது நரஜென்மந்தான் அனந்த நாள் தவம்பிருந்து எடுத்து ஜென்மனார். ஆகாதே ஆகாது நரஜென்மந்தான் அனந்த நாள் கணக்கில் அடங்காத ஆண்டுகள் தவம்பிருந்து தான் இந்த உடம்பு வந்தது. ஆக இப்போ இப்படி தவம் செய்து வந்த உடம்பு உடம்பை பெற்றிருக்கிற நாம் அதனுள் அற்புத சக்தி இருக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்பதற்கு இது வேண்டும், இந்த துணை இந்த உடம்பு வேண்டும். அப்போ அது என்ன செய்கிறார்கள் ஞானிகள், வணங்கி தினம் உருகி தியானிக்கிறார்கள். உருகி தியானிப்பது சின்ன விஷயம் இல்லை, தினம் அப்படி தினம் அப்படி லகுவாக உருகிடாது, நெருங்கணும். நெருங்கி 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 அப்படியே திருமலை தேவா அகத்தீஸ்வரா பெரியவர்களை வணங்கி வணங்கிடும். காலையில் பத்து நிமிஷம் திருமலை ஓம் திருமலை தேவா திருமலை தேவான்னு சொல்லணும். இப்படி நெருங்கி நெருங்கி நிறுத்தம்னா அவங்க என்ன செய்கிறாங்க, முத முன் செய்த பாவங்கள் தீர்ப்பார்கள். காமதேகம் தாங்கி பெண்ணாகவோ ஆணாகவோ காமதேகத்தை தாங்கி படாது பாவம் சாய்து படாது பாவம் செய்திருப்பார்கள். பொருள் வெறியாலும் காம வெறியாலும் யானந்த கர்வத்தாலும் படாது பாவம் செய்திருப்பார்கள். அந்த பாவத்தை ஞானிகள் புண்ணியவானாகிய ஞானிகளை வணங்கி அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும். பாவத்தை தீர்த்தால்தான் அறிவு வேலை செய்யும். அப்போ இது உடம்பு பாவமா உணர்வு பாவமா, உடம்பும் பாவம்தான் அறியாத மக்களுக்கு. அப்போ பாவம் தீர தீர அறிவு பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.